Hi friends, welcome to DJ Vibes. நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போறது கேரளா அவியல். இது ரொம்ப ஈஸி பண்றதுக்கு அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தி வேற. இதுல நிறைய காய் நம்ம சேர்க்கிறோம். சோ வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல சேனக்கிழங்கு வேக வச்சிடலாம். இது வந்து நீல வாக்குல கட் பண்ணி இருக்கணும். இது கொஞ்சம் லேட் ஆகும், வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இதை மட்டும் முதல்ல வேக வச்சிடலாம். அப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சு. இப்போ மற்ற காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே கத்திரிக்காய், பொடலங்காய், வெள்ளரிக்காய், கேரட், அப்புறமா வாழைக்காய் இவ்வளோ காய் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து மாங்காவும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். வாங்க இதெல்லாம் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது வந்து எல்லாமே கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 1/2 கப் தண்ணி அவ்வளோ போதும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாதி வெந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வேகிற வரைக்கும் விடலாம். இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே காயுமே வெந்துருச்சு, கொஞ்சமாக தண்ணியும் நிற்கிது. இப்போ இதில் தேங்காய் அரைச்சி போடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் 4, நீங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறமா புளி. நீங்கள் மாங்காய் சேர்த்தீங்கன்னா புளி சேர்க்காதீங்க. இது ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் இல்லாட்டி 1ல போட்டு அரைச்சா போதும். வாங்க இது பறிச்சு காட்டுறேன். அரைச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன். நான் இது புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேருங்க. இப்போ இதில் ஊற்றி திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி நிற்கு, ஸோ ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு நல்லா கிளறிக்கிங்க, ஸோ தண்ணி எல்லாமே நல்லா வத்திரும். வத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க. இது இப்போது கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்க வேண்டியது தான். நம்மளோட அவியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பர் வாசனை வருது தேங்காய் எண்ணெயோட தேங்காயோட. இப்போ நமக்கு அருமையான அவியல் ரெடி. சர்விங் பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள் கேரளா அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், ஸ்டே ஹெல்த்தி.